வெல்கம் யூ ஆல் டு டிக்டாக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து மெயின் கான்செப்டில் போக போகிறதுல டிக்டாக்னா என்ன, இந்த சேனலோட கான்செப்ட் என்னன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ டிக்டாக் அப்படின்றதோட மெயின் மோட்டோ என்னன்னு கேட்டிங்கன்னா, லெஸ் டைமில் மோர் நாலேஜ். ஸோ லெஸ் டைமில் மோர் நாலேஜ், ஓகே ஃபைன். ஆனால் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் இங்கிலீஷ். உடனே எல்லாரும் கேட்குற கேள்வி என்னது, இங்கிலீஷா அப்படின்ட்டு. அந்த இங்கிலீஷை நம்ம ஈஸியாக மாற்ற போகிறோம். அதுதான் டிக்டாக்கோட வேலை, என்னோட வேலை. ஓகே ஃபைன். இங்கிலீஷை வந்து நான் வீடியோ பர்பஸ்க்காக ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து கிராமர் கான்செப்ட், இன்னொன்று வந்து ஜென்ரல் கான்செப்ட். இந்த கிராமர் கான்செப்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தேவை, எஸ்பெஷலி சின்ன பசங்களுக்கு. ஸோ அந்த கிராமரை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், ஈஸி லெவல் ஆஃப் கிராமர், ஹையர் லெவல் ஆஃப் கிராமர். இது சின்ன பசங்களுக்கு தேவைன்னா, இது என்டையர் எல்லாருக்குமே, சின்ன பசங்களாக இருக்கட்டும், எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருக்கட்டும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே தேவை. என்னதுன்னா லெட்டர் ரைட்டிங், டைலாக் ரைட்டிங், நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட், ரெஸ்யூமே, இதெல்லாம் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்டும் எடுத்து அதை மூணு பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பார்ட்டோட டியூரேஷனும் கரெக்டாக 10 minutes. இதுதான் இந்த லெஸ் டைம். 10 minutes அந்த டைமில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸையும் கவர் பண்ண போகிறோம். ஓகே, அதுதான் மோர் நாலேஜ். சரி, நான் ஃபஸ்ட்டு இது சொல்லியே ஆகணும், நான் ஒரு டீச்சர் கிடையாது, ஜஸ்ட் அ ஸ்டூடெண்ட். ஆஸ் அ ஃப்ரெண்ட் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட ஃப்ரெண்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை நீங்களும் கொண்டு போய் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். அதுதான் என்னோட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். சரி, இதெல்லாம் நம்ம நீ சொல்லிட்டியா, அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு வார்த்தையை தான் இப்போ எழுத போகிறேன், டெஸ்ட். இந்த டெஸ்ட் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இல்லை, எனக்கு. நான் உங்களுக்கு திங்ஸ் எப்படி டெலிவர் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இந்த டெஸ்ட் வைக்கிறேன். டெஸ்ட்டோட லிங்க் வந்து ஒவ்வொரு நம்ம யூடியூபோட ஒவ்வொரு இதுலேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட் லிங்க் யூஸ் பண்ணி அன்றைக்கி 10 minutes என்ன பார்க்குறோமோ அந்த 10 minutes உள்ளதை 10 questions 10 minutes ஒரு டெஸ்ட் எழுதணும். ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸோட உங்களுக்கு அந்த மார்க் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது உடனே உங்களுக்கு ஆன்லைனில் வந்துடும், எனக்கும் வந்துடும். ஸோ தட் நான் நடத்துறது உங்களுக்கு புரியுதா, ஐ மீன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற திங்ஸ் உங்களுக்கு புரியுதா, இல்லை நான் வந்து வேறு ஏதாவது மாற்றணுமா அப்படின்றத தான் நாம் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த டெஸ்ட். டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் இருக்கும். ஸோ எப்போல்லாம் வீடியோஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, 1 day ஒரு நாள் கேப் விட்டு ஒரு நாள் ஒவ்வொரு யூனிட்டும் 10 minute வீடியோவாக டெய்லி ஈவினிங் 5 இல்லைனா ஈவினிங் 6 அப்லோட் பண்ணுவேன். தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்கள். பார்க்குறதோட நிறுத்தாமல் எல்லாருக்கும், அதாவது யார் யார் வீட்டிலாம் சின்ன பசங்க இருக்காங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் ஷேர் ஆகும். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஸோ இன்னையோட இந்த இன்ட்ரொடக்ஷன் செஷன் முடிக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் டேக்கு வீடியோஸ் வர ஆரம்பிக்கும், வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ், அந்த டவுட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ வில் பி ஷேரிங் யூ. தேங்க்யூ.